ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டம்ளரால 1.5 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கூட 4 பச்சரிசி போட்டிருக்கேன். அப்போ தான் மொறுமொறுப்பு வரும், எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பந்து பந்தாக ஊறி வந்திருக்கு. இது கூட என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 இஞ்சி போட்டு கிரைண்டர்லேயே ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஏன்னா பொடி பொடியாக போட்டால் பிள்ளைங்க சாப்பிட்றது வாயில் கடிப்பட்டு அவங்களுக்கு காரம் எடுத்துக்கோ, அதனால கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். இதோ பாருங்க, நான் இட்லிக்கு மாவு அரைச்சிங்க இப்போ தான், அதனால அந்த கிரைண்டர்லேயே அப்படியே உளுந்து அரைச்சிக்கலாம். அதை பாருங்க, போட்டேன், அப்படியே அரைக்கலாம். பாருங்க, மாவு வந்து நல்லா கெட்டியாக, தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு, வெங்காயம் 2 வெங்காயம் தான், கருவேப்பிலை, கொத்தமல்லி. பாருங்க, 4 மிளகு தான், உப்பு தேவையான அளவு. இதில் வந்து நீங்கள் கேரட்லாம் போடணுன்னா போட்டுக்கலாம், பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்கிட்ட கேரட் இல்லைன்னா நான் போடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அது சுக்கியில் செஞ்சிச்சு, மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு மாவு பாருங்கள், பந்து பந்தாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி பண்ணிங்கனாவே இப்படி நல்லா உருளையாக வரும். அப்படியே லைட்டாக நடுவில் ஒரே ஒரு ஹோல், அவ்வளோதான். நானும் சமையல் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க, வீடியோக்காக தான் பண்ணுறேன். நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வடை, உண்மையாலுமே அருமையாக இருக்கும் போல, நாக்கில் எச்சு ஊறுது. அவ்வளோதான்ப்பா, செவந்துருச்சு. நல்லா எண்ணெயை சுட்டி எடுத்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. இதில் வந்து மோர் குழம்பு, இட்லி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வீட்டில் செய்து கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டோம், அதனால் சொல்கிறேன். சூப்பராக இருப்பாருங்க வடை, சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கு வடை. ஹோட்டல் ட்ரெஸ்ல உண்மையுமே சூப்பராக இருக்குடி, அம்மா கூட சூப்பராக வடை சொல்லிருக்கேன். வாங்க சாப்பிடலாம், உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள்.